வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட, உங்கள் இலக்குகளை அடைய, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தகவல்களை பாருங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி, பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கு பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னி சிறகே, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஹலோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்வீம் படத்தை வச்சு இங்கே பல சர்ச்சைகள் உருவாச்சு. அதை பற்றி மக்கள் தங்களோட கருத்துக்களை பேசி 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 அதை ஒரு பெரும் பேசும் பொருளாக மாற்றினாங்க. ஆனால் ஜெய்வீம் திரைப்படம் இன்றைக்கி இருட்டடிக்கப்பட்ட ஒரு வழக்கை உயிர்ப்பிக்க வச்சுருக்கு. 2004 சொன்னால் சுனாமி, 2015 சொன்னால் சென்னை ஃப்ளட், இப்படி வருஷங்களை சொன்னால் வெறும் இயற்கை சீற்றம் மட்டுமே ஞாபகம் வந்த மக்களுக்கு முதல் முறையாக ஒரு வருஷத்தை சொன்னால் இறந்து போன ரெண்டு பேரோட பேர் ஞாபகம் வரும். அது 2014 நடந்த நுங்கம்பாக்கம் கொலை வழக்கு தான். June 24, 2016 காலையில் 6:30 மணிக்கு நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற இளம்பெண் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. அன்னைக்கு அந்த சம்பவத்தை பதிவு செய்கிற மாதிரியான சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை அப்படின்னு காவல்துறையால் சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் சுவாதி கொலைக்கு அப்புறம்தான் சென்னை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் பல முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. 2 முயற்சிக்கு அப்புறம் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் பக்கத்தில் இருந்த ஒரு கடையோட சிசிடிவி உதவியால் செக்குடு ஷர்ட் போட்ட ஒரு பையனை குற்றவாளி அப்படின்னு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க காவல்துறை. அவர் தான் ராம்குமார். ராம்குமார் தான் குற்றவாளி முடிவு பண்ண போலீஸ் அவர் தங்கி இந்த லாஜிக்கே அவரை கைது பண்ண போகிறாங்க. ஆனால் ராம்குமார் அங்கே இல்லை. ராம்குமார் தப்பிச்சதை தெரிஞ்ச போலீஸ் அவரோட சொந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஃபோர்ஸை வச்சு அவரை கைது பண்ணுறாங்க. அப்போது ராம்குமார் தப்பிக்க முயன்றதாகவும் விரட்டி செல்லும்போது தான் கையில் வச்சிருந்த பிளேடை வச்சு கழுத்தை அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது. உடனே ராம்குமார் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார். உடல்நிலை சரியானதும் புழல் ஜெயிலையும் அடைக்கப்படுறார். ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு வந்தாலும் அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பதில் இதுதான், எனக்கு சுவாத்தியை யாருன்னே தெரியாது, நான் சுவாத்தியை கொலை பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான். September 18, 2016 சாயங்காலம் சரியாக 4 மணிக்கு தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையலறைக்கு போன ராம்குமார் அங்கே இருந்த சுவிட்ச் பாக்ஸை உடச்சி அதிலிருந்த ஒயரை எடுத்து தான் பல்லால் கடித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் அதுக்கு போலீஸ் முதலுதவி கொடுத்து ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதாகவும் சிறைத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் ராம்குமார் போகிற வழியிலேயே இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைக்குது. அப்படித்தான் இந்த வழக்கு காவல்துறையால் முடிவுக்கு கொண்டு வரப்படுது. அப்போ இருந்த அரசியல் காரணங்களாலையும் அடுத்தடுத்து வந்த பிரச்சனையினாலையும் மக்கள்கிட்ட இருந்து ராம்குமார் என்ற பெயர் மறக்கடிக்கப்படுது. ஆனால் ராம்குமாரோட பெற்றோர் ராம்குமார் ரொம்ப தைரியமான ஒரு பையன், அவன் தற்கொலை பண்ணிக்கலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராம்குமாரோட மரணத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்னு ராம்குமாரோட பெற்றோரும் இந்த வழக்கில் வாதாடின லாயர் ராமராஜும் தொடர்ந்து போராடிட்டே இருந்தாங்க. இந்த சந்தேகத்துக்கு முக்கிய காரணம் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது ராம்குமார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் லாயர் ஃபோன் பண்ணி ஜெயிலர்கிட்ட ராம்குமாருக்கு என்னாச்சு, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. வணக்கம் சார், புலல் சிறைங்க, நான் வந்து ராம்குமார் வழக்கறிஞர் ராமராஜ் பேசுறேங்க. சொல்லுங்க சார். ஏதாவது புலல் சிறையில் ராம்குமார் ஏதோ சூசைட் பண்ணிக்கிட்டதா தகவல் வருது எனக்கு நியூஸ் ஏஜென்சிலிருந்து. வீட்டுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் சார் எப்பயுமே.
ஆனா அப்ப யாருமே இந்த ஆடியோ பத்தி பெருசா பேசல. இந்த வழக்கு அப்படியே நகந்து 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 ஒரு கட்டத்துல நீர்த்து போகுது. இப்படி மக்கள் கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட ராம்குமார் வழக்கு மீண்டும் உயிர்த்தல ரெண்டே ரெண்டு காரணம் தான். ஒன்னு டாக்டர் சையத் அப்துல் காதர் கொடுத்த வாக்குமூலம், ரெண்டாவது ஹிஸ்டோபேதிக் ரிப்போர்ட். இந்த வழக்கு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மாற்றப்படுது. அப்ப எல்லாரையும் மறுவிசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அப்போது டாக்டர் சையத் அப்துல் காதர் கொடுத்த வாக்குமூலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாக்டர் அப்துல் காதர் யாருன்னா, ராம்குமார் கொண்டு வரப்போ, அதாவது ஜெயிலேருந்து கொண்டு வந்தப்போ அவரை செக் பண்ணி அவர் இறந்துட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணது டாக்டர் காதர் தான். டாக்டர் காதர் சொன்ன விஷயம் என்னென்னா, அவரை நான் செக் பண்ணும்போது அவருக்கு பல்ஸ் இல்லை, பிளட் ப்ரெஷர் இல்லை, அதை விட முக்கியமான விஷயம் அவரோட உடம்பு இறுகிய நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். சாதாரண ஒரு மனுஷன் இறந்தால் அவனோட உடம்பு இறுகி போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் ஆகும். ஆனால் அரை மணி நேரத்தில் கொண்டு வரப்பட்ட ராம்குமார் உடலும் இறுகி போயிருந்துச்சு. இதுதான் மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. அடுத்து ஹிஸ்டோபேதிக் ரிப்போர்ட், அதாவது டிஷ்யூக்களை எக்ஸாமின் பண்ணி கொடுக்குற ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராம்குமார் உடம்பில் மின்சாரம் பாய்ஞ்சதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அவரோட கீழுதடு, மேலுதடு, நாக்கு, கல்லீரல், மண்ணீரல், ஏன் இதய டிஷ்யூலேருந்து மூல டிஷ்யூ வரைக்கும் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்குது. ஒரு மனுஷனோட உடம்பில் மின்சாரம் பாய்ஞ்சா, அதாவது உயிரோடு இருக்கும்போது மின்சாரம் பாய்ஞ்சா, கண்டிப்பாக இந்த உறுப்புகளும் அதை சார்ந்த திசுக்களும் சேதமடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ராம்குமார் உயரை இழுக்கும்போது அவர் உடம்பில் வேகமாக மின்சாரத்தை கடத்த அவர் வாயில் அந்த எச்சிலே போதுமானது, உடனே உயிர் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்தேகப்படுற மாதிரி அவர் உடம்பில் பல இடங்களில் மின்சார கம்பி பட்ட காயங்கள் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு காயம் 12 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. அப்படியே ராம்குமார் இழுத்திருந்தாலும் 18 சென்டிமீட்டருக்கு அந்த கம்பி வெளியே வந்திருக்கும். இல்லை 18 சென்டிமீட்டர் இன்சுலேட் பண்ணாமல் ஒரு ஒயர் இருக்க முடியுமா? இப்படி பல கேள்விகள் தான் இந்த வழக்கு மேலே அதிக சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை இதுக்கு மேலே விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அந்த தடைக்கு காரணம் என்னென்னா, ஓய்வு பெற்ற சிறை கண்காணிப்பாளர் அன்பழகன் போட்ட மனு தான். அந்த மனுவில் அவர் ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார். முதல் விஷயம், கேஸ் நடந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தாமா முன் வந்து இந்த வழக்கு விசாரிச்சிருக்கணும், ஆனால் 4 வருஷத்துக்கு அப்புறம் அதை விசாரிக்க முடியாது அப்படின்னும், ஆல்ரெடி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த கேஸை விசாரித்து முடிச்சிட்டாங்க, அதனாலையும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த கேஸை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அவர் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, இந்த கேஸ் நடக்கும்போதே ராம்குமார் சைட்லேருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு மனு போட்டாங்க. அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு ராம்குமார் உடம்பை போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அதன் பேரில் திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு, மின்சாரம் தாக்கி தான் ராம்குமார் இறந்தார் அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் சைன் போட்ட அறிக்கையும் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மனுவை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் திரு கல்யாணசுந்தரமும் திரு சிவஞானமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை இதுக்கு மேலே விசாரிக்கக்கூடாது அப்படின்னு இடைக்கால தடை விதித்தது மட்டும் இல்லாமல், இந்த வழக்கையை மீண்டும் விசாரணை கொண்டு வந்தீங்க அப்படின்னு ராம்குமார் பெற்றோருக்கும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் பதில் மனு கேட்டு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் விசாரணைக்கு வந்து புதிய புதிய ஆதாரங்கள் கிடச்சி இந்த வழக்கே வேறு ஒரு திசையில் பயணிச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் தேதி விசாரணை நடந்திருந்தால் வேறு பல ஆதாரங்களும் பல உண்மைகளும் வெளியே வந்திருக்குமோ என்னமோ. ஆனால் நிறையா பேர் சேர்ந்து இந்த வழக்கே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது தான் இதில் வேறு எதுவும் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் வலுவாகுது. எப்பொழுதுமே உண்மைகளை ரொம்ப நாளைக்கு மறைச்சி வைக்க முடியாது. ராம்குமாருக்கு அநீதி நடந்திருந்தா கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் வெளிவரும். உங்களை போலவே உண்மைக்காக நாங்களும் காத்திருக்கோம். நன்றி.